ஜீப் அந்த மலைப்பாதையில் வேகமாக சென்று கொண்டு இருந்தது ஜீப்பை ஓட்டும் நாதனும் ஓட்டுவதில் கைதேர்ந்தவர் மீராவின் கவனம் அனைத்தும் இயற்கையின் அழகில் நிலைத்திருக்க பார்க்கும் இடமெல்லாம் உயர்ந்த தேக்கு மூங்கில் மற்றும் இதர மரங்களும் வளர்ந்து நிற்க அதனை தாங்கி வளர்ந்த புல்வெளிகளும் அதை உணவாய் உட்கொள்ளும் ஆண்களும் முயல்களும் தோகை விரித்தாடும் வண்ண மயில்களும் இதர விலங்குகளும் பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை மீராவிற்கு இதே சாலையில்தான் தினமும் வருகிறாள் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு புதிதாய் தெரிகிறது பள்ளிக்கு வந்ததும் மீரா இறங்கிக் கொண்டாள் நாதனிடம் இன்னைக்கு டேவிட்டென்கள் வீடு வரைக்கும் போகணும் நீங்க பாட்டியை கூட்டிட்டு அங்க வந்துருங்க எனவும் சரிங்க பாப்பா என்றார் நாதன் அப்புறம் அண்ணே நீங்க இங்கே வர வேண்டாம் நானே டேவிட்டெங்கல் வீட்டிற்கு வந்துடுறேன் என்றும் சொன்னாள் சரிங்க பாப்பா என்று சொல்லிவிட்டு நாதன் கிளம்பிவிட்டார் பள்ளிக்கு சென்றதும் அங்குள்ள மாணவர்களின் காலை வணக்கங்களை ஏற்றுக்கொண்டவள் தான் பாடம் எடுக்கும் ஐந்தாம் வகுப்பிற்குள் நுழைந்தாள் அங்கு சென்றதுமே அங்கேதான் வாண்டுகளும் செய்யும் சேட்டைகளைக் கண்டு புன்னகையுடன் நின்றிருக்க அவளின் வரவை அறியாத வாண்டுகளே தங்கள் போக்கில் விளையாடி சீண்டிக் கொண்டு இருந்தனர் அங்கு இருக்கும் மாணவன் கௌதம் மேஜை மீது ஏறி நின்று இன்னைக்கு எத்தனை பேரிடா ஹோம்ஒர்க் முடிச்சிங்க என்று கேட்க அங்கிருந்த பேர் கை தூக்க குட் அப்போது எல்லாரும் நாளைக்கு சப்மிட் பண்ணிவிடுவோம் என கூறவும் தன் சக மாணவியான பவித்ராவுக்கு கோபம் வந்து ஏன் நாங்கள் நாளைக்கு பண்ணணும் இன்றைக்கே பண்ணா என்ன ஏன் நீ ஹோம் ஒர்க் முடிக்கலையா என்று கேட்கவும் தான் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்து அவளை பார்த்து முறைத்தான் கௌதம் நான் பண்ணிட்டேன் ஆனால் பேக்கை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் என கூறவும் அங்கிருந்த யாரும் அதை நம்பவில்லை என்பதை அவர்களின் முறைப்பின் மூலமே தெரிந்து கொண்டான் ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு நான் தானே கிளாஸ் லீடர் நான் மிஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தர்றேன் நாளைக்கு எல்லாரும் பண்ணிடுவோம் நான் பெர்மிஷன் கொடுக்கலேனா என்ன பண்ணுவ என்ற மீரா கேள்வியில் திகைத்து போய் நின்றான் கௌதம் மிஸ் என்று ராகம் போட அவளை அங்கு இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கவில்லை என்பதை காட்டியது அவள் வகுப்பில் நுழைந்ததும் மாணவர்கள் காலை வணக்கம் வைத்து அவரவர் இடத்திற்கு சென்று அமர்ந்தனர் மிஸ் என்ன சொல்ல போகிறாரோ என்ற பயம் அனைவருக்கும் தொற்றிக்கொண்டது கௌதமை முன்னாடி அழைத்தவள் ஏன் பண்ணல மிஸ் என்ற வார்த்தை மட்டுமே அவன் வாயில் உதித்தது மீராவோ மிஸ்ஸுக்கு என்னடா வச்சிருக்க மிஸ் நேத்து கரண்ட்டு போச்சு அதான் பண்ணல என்று சாக்கு சொல்லி கொண்டு இருக்க பவித்ராவிடம் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி டேபிள் மேலே வைமா என்று சொன்னால் மீரா பவித்ராவும் அவ்வாறே செய்தாள் கௌதமுடன் சேர்ந்து மூன்று பேர் முடிக்காமல் இருக்கவும் அவர்களை அழைத்து அவனுடன் நிற்கச் சொன்னாள் அவர்கள் நிற்கும் நிலையை கண்டு சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கி கொண்டு நீங்கள் நாலு பேரும் போர்ஷன் எழுதணும் அதுவும் போர்டில் எனவும் அரண்டே போயினர் என்னடா பார்க்குறீங்க ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா இதான் பனிஷ்மெண்ட் டெய்லி திருக்குறள் எழுதணும் அதுவும் பார்க்காம என்று சொல்லவும் கௌதமுக்கு தலையே சுற்றிவிட்டது ப்ளீஸ் மிஸ் இனிமே கண்டிப்பாக ஹோம்ஒர்க் முடிச்சிருவேன் மிஸ் இந்த வாட்டி மன்னிச்சிடுங்க மிஸ் என்று கேட்கவும் அவனுடன் சேர்ந்து அவன் நண்பர்களும் மீராவிடம் மன்றாடினர் ஆனால் மீரா ஒப்புக்கொள்ளவில்லை கௌதம் ஒன்று இம்போஷன் எழுது இல்லைன்னா கிளாஸ் லீடரா பவித்தராவ போற்றுவேன் என்று சொல்லவும் வழிக்கு வந்தான் கௌதம் இப்படியாக வகுப்பு இனிதே தொடங்கியது வகுப்பை முடித்து கொண்டு தலைமை ஆசிரியரை காண சென்றாள் மீரா எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவரின் அனுமதி பெற்று உள்ளே சென்றவளை புன்னகையுடன் வரவேற்றார் விஸ்வநாதன் சார் டூ ஹவர்ஸ் பர்மிஷன் வேணும் என மீரா கேட்க அவரே என்னம்மா இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் நீ ஏங்கிட்ட என்னம்மா பர்மிஷன் கேட்டுட்டு என்று சொல்ல அவளோ சின்ன சிரிப்பை மட்டும் உதிர்ந்து விட்டு அது நமக்குள்ள மட்டும் தெரிஞ்ச விஷயம் சார் பட் நான் இங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபாக தான் வந்திருக்கேன் சரிம்மா எடுத்துக்கோ என்று அவர் கூறவும் நன்றி உரைத்துவிட்டு கிளம்பினாள் மீரா செல்லும் சாலை எங்கும் பூக்கள் பூத்து குழுங்க அதை ரசித்தபடியே டேவிட் வீட்டிற்கு சென்றாள் அவள் அங்கு வந்து சேரவும் அவள் பாட்டி வரவும் சரியாக இருந்தது டேவிட்டிடம் முன்கூட்டியே அறிவித்திருந்தாள் இருவரையும் டேவிட் வீட்டோடு வரவிட்டனர் வாங்கம்மா வாமா மீரா எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்பு எப்படிமா இருக்கு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே என சொல்ல என்னப்பா நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா என சாரதா கேட்க அதுக்கு உங்க ஹெல்த்தை நினச்சிதாம்மா சொன்னேன் அவ்வளவு அக்கறை இருக்க அப்புறம் ஏன்பா டிரான்ஸ்ஃபர் கேட்ட என்று சாரதா கேட்கவும் அவரின் பார்வை தன் மனைவி கிறிஸ்டியை நோக்கின என்னம்மா கிறிஸ்டி நீயாச்சும் சொல்லக்கூடாதா என சாரதா பாட்டி கேட்க என்னால் தானம்மா டிரான்ஸ்ஃபரே என்று கேட்டவாறு அவள் சொல்ல இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மீரா கலக்கமாக ஏன் ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு அவர் மீராவை பார்க்க அவளின் கலக்கத்தை கண்டு வருந்தியபடி எனக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்க மாட்டேங்குது ரொம்ப முடியாமல் போகுது அதாமா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதே இல்லைனா இந்த இடத்தை விட்டு போக யாருக்கு மனசு வரும் என்று அவர் சொல்லவும் அங்கு அமைதி நிலவியது டேவிட் அங்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஏழு வருடங்களாக பணிபுரிகிறார் அவர் மனைவி கிறிஸ்டி செலின் இந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை அதனால் மீராவை மகளாகவே கருதினர் ஊரின் முக்கிய நபரான சுந்தரேசன் அவரின் மனைவி சாரதா சுந்தரேசன் பாரஸ்ட் ஆபீசராக இருந்து ஓய்வு பெற்றவர் இவரின் பணிகாலம் இவ்வூரில்தான் நிறைவடைந்தது அவருக்கு இவ்வூர் பிடித்துப் போகவே இங்கேயே நிலம் வாங்கி வாழத் தொடங்கினார் சாரதாவின் விருப்பமும் அதுவாகவே இருந்தது இவர்களின் ஒரே மகன் சிவகுமார் மருமகள் நர்மதாவிற்கு பிறந்தவள்தான் மீரா சிவகுமார் தான் தந்தை வாங்கி போட்டிருந்த எஸ்டேட் மற்றும் விளைநிலங்களை பார்த்து கொண்டார் சாரதா மற்றும் நர்மதா சேவை செய்வதில் விருப்பமுடையவர்கள் அதனால் அங்கு வாழும் மலைவாழ் மக்களுக்கு கல்வி வழங்கிட பள்ளிக்கூடம் அமைத்து நடத்தி வந்தனர் சுந்தரேசன் தன் பணிகாலத்தில் அங்கு வாழும் மக்களுக்கு பல நன்மைகளை அரசிடமிருந்து பெற்றுத்தந்தவர் அதனால் இங்கு வாழும் மக்கள் அவர் குடும்பத்தின் மேல் அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தார் அங்கு பணி நிமித்தமாக யார் வந்தாலும் சுந்தரேசன் தான் வழிகாட்டி அப்படி வந்தவர்தான் டேவிட் சுந்தரேசன் குடும்பத்தின் பண்பும் அன்பும் அவர்களின் குடும்பத்தின் அங்கமாகவே மாறிப்போயினர் டேவிட் குடும்பம் வாழ்க்கை இனிமையாக கொண்டிருந்த வேளையில்தான் மீராவின் குடும்பத்திற்கு விபத்து நடந்து சுந்தரேசன் சிவகுமார் மற்றும் நர்மதா வெளியூர் சென்று திரும்பகையில் கார் மீது எதிர்பாரா விதமாக மரம் முறிந்து விழுந்ததில் பலத்த காயங்களுடன் மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் பயனின்று மூவரும் உலகத்தை விட்டு பிரிந்தனர் இந்த பிரிவால் சாரதா மற்றும் மீரா மட்டுமல்ல டேவிட்டும் கிறிஸ்டியும் ஒடிந்து போயினர் மீராவை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் மூவரும் விக்கித்து போக சாரதாதான் பட்டு போனார் காலம் என்று மருந்து தன் போக்கில் வேலை செய்ய அனைவரையும் இயல்புக்கு கொண்டு வந்தது இதை அனைத்தையும் நினைத்து பெருமூச்சு விட்ட டேவிட் மனைவியை பார்த்தார் அம்மா இப்போ நாங்கள் கேட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலனாலும் நாங்கள் தான் ஆகணும் என்றவரை புரியாமல் பார்க்க அவரே தொடர்ந்தார் இந்த மலைக்கு புதுசா வேற ஆஃபீஸர் வராருமா என்று வரும் ஆஃபீஸர் யார் என்று அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த கதையை தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிருங்க தேங்க் யூ